எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றியும். தொடங்க முதல் ஒரு சின்ன அறிவித்தல் ரிக்வெஸ்ட் எல்லாம், யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் இந்த ஃபேஸ்புக் எல்லாம் முதல் மீடியாக்களில் வரக்கூடாது அப்படி எதுவும் கன்சர்ன் இருந்தால் சொல்லியிருங்க. ஏன்னா பொதுவாக அடுக்கைகள் எல்லாரும் வரும், சிலருக்கு மனசில் இருக்கும், சிலருக்கு சொல்லலாது. கேட்டு தொடங்குற நல்ல மண்ணு நான் நினைக்கிறேன். இது இருக்கே, ஸோ நீங்கள் யாரும் இருந்தால் அதை சொல்லுங்க வந்து தவிர்க்கிறதுக்கு. அடுத்து இன்றைய நாள் வந்து 10 வருடங்களுக்கு முதல் எங்களோடு இருந்து ஒரு சிறு எதிர்ப்பு குரலாக, ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு எழுத்தாளனாக, ஒரு ஊடகவியலாளனாக இருந்து மௌனமாக்கப்பட்ட ஒரு குரல். எஸ்போஸ் படைப்புகள் மற்றும் எஸ்போஸ் பற்றியும் எஸ்போஸ் படைப்புகள் பற்றியும் பேச இருக்கிறான். எஸ்போஸ் எனப்படும் சந்திரபோஸ் சுதாகர் வவுனியாவில் இதே மாதம் 2007 ஆம் ஆண்டு 16ஆம் திகதி அவருடைய வீட்டில் அவருடைய குழந்தைக்கு முன் இனம் தெரியாதாரால் எத்தனையோ துறப்புகள் போல ஒன்றாக சுடப்பட்டு இறந்த, எத்தனையோ உறப்புகள் போல எல்லாத்தையும் கடந்துவிட முடியாது. அது எதிர்பாராத விதமாக இன்றைக்கு நாங்கள் April 15 இதை 10 வருடங்களுக்கு பிறகு அவருடைய தொகுப்புகளை பற்றி பேச இருக்கிறோம். கவிஞராகவும் பத்திரிகையாளராகவும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட எஸ்போஸ் 10 ஆண்டுகளின் பின் நினைவு கொள்வதும் அவருடைய படைப்புகள் வெளிவருவதும் ஏன் முக்கியமானது? ஏன் 10 வருஷத்துக்கு பிறகும் எடுக்கிறீங்க கதை கலைஞர்? தன் சிறுவத்தை இளமையை தின்று துப்பிவிட்டு சின்ன வயசுல இருந்தே அந்த அவருடைய சக கூட படித்த தயாளனுடைய கருத்திலே இருக்க, அவர் சின்னல இருந்தே பாடசாலையில் இருக்கும் போது படிப்பை விட்டு எழுதுறதுலையும் அவருடைய சிந்தனை வந்து வேற நோக்கியதா இருந்திருக்குது. வந்து அப்போ சிறுவர்களுக்கே உரிய இளமைக்குரிய எல்லார போலையும் இல்லாம அதுல இருந்து தனித்தவர்களா இருந்திருக்கிறார். வந்து அவருடைய சிந்தனையும் இதுவும் சமுதாயத்தை உலகத்தை கேள்விகளை நோக்கின கேள்விகளை அவருக்குள்ள கொடுத்து கொண்டிருக்க அவர் கவிதைகளில் தொடங்கி இருக்கிறார். சிறுவத்தை இளமையை தின்று துப்பிவிட்டு சதா தசாப்தங்களாய் தொடர்ந்த யுத்தம் மற்றும் அதிகார மையங்களினால் தீர்மானிக்கப்பட்ட தன் வரலாற்றில் ஒரு சாதாரண மனிதராய் எஸ்போஸ் தொடர்ந்தும் அதிகாரத்தை வெறுப்பவராகவும் கேள்வி கேட்பவராகவும் உழன்றிருக்கிறார். உண்மையில அதிகாரங்களை கேள்வி கேட்கிறவங்க அதுக்கு எதிராக கதைக்கிறார்களும் தங்களுக்குள்ளேயான ஒரு உழல்தலுக்கே போவினம் வந்து ஒரு கையாலாகாத்தனம் அது அவர்களை பல வழிகளில் அமுக்கிவிடும் அல்லது வெடிக்க வைத்துவிடும். அந்த தன்னுடைய இதை வெளிக்கொண்டு வர ஆளாக எஸ்போஸ் இருந்திருக்கிறார். தனக்குள்ளேயே அதை அமுக்கிவிடாத வராக அதற்காக ஒரு நாள் தான் தண்டிக்கப்படலாம், இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கிறதால தண்டிக்கப்படலாம் என்னும் அச்சமும் பதைப்பதற்கும் இருப்பினும் என்னை எனது நியாயத்தை பேச விடுங்கள் என்பதாகவே அவரது குரல் ஒலித்திருக்கிறது. தன் எதிர்குரலின் காரணமாய் உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிற போது வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்ற பலர் இருக்கும் போது தப்பிச் செல்ல முடியாத வாய்ப்பற்றவராக ஒரு ஊடகவியலாளராக எழுத்தாளனாக கவிஞராக இருந்திருக்கிறார் எஸ்போஸ். தன் கையை மீறி போய்விட்ட அல்லது தன்னால் கட்டுப்படுத்தவியலாத அதிகாரத்தின் அச்சுறுத்தல் குறித்து சாதாரண மனிதரின் எதிர்குரலாக சிவராமனை சொன்னது போல தூக்கியறியப்பட முடியாத கேள்விகளுடன் அவரது உடைந்த குரல் ஒலித்தது. இதுவரை முழுமையாக அவருடைய படைப்புகள் வந்ததில்லை, அவருடைய துணைவியாரால் தொகுக்கப்பட்டது, ஆனால் அதிலும் முழுமை இருந்திருக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதால இந்த முழுமையான இவருடைய குரலை வந்து வடலி பதிப்பகம் வெளிக்கொண்டிருக்கிறது. அவரது குரல் வந்து இனிவரும் இந்த வரலாற்றில் ஒரு எதிர்க்கப்பட்ட குரலா இந்த குரல் பதியப்பட வேணும் என்றதில் வடலி முன்னெடுத்து அதை பதிகிற ஒரு சிறு முயற்சியாகவே எஸ்போஸுடைய இந்த அவருடைய படைப்புகளும் அவர் சார்ந்த படைப்புகள் பற்றியும் ஆன முழு தொகுப்பு ஒரு நிறைவான தொகுப்பாக எங்கள் முன் என்று இருக்கிறது.